அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய செயல்பாடுகளை ஆதரித்தும் அவங்க செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி அதை எதிர்த்தும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க, பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள், சீமான் அவர்கள், பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகளை ஆதரித்தும் எதிர்த்தும் அவங்க சொல்லக்கூடிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. ஸோ நேற்று நம்மளுடைய பாமக தலைவர் திருவனர் திரு ராமதாஸ் ஐயா அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து குரூப் டூ பணிகளுடைய நேர்முக தேர்வு ரத்து பண்ணது நல்லது அப்படின்னு வந்து அவர் வந்து வரவேற்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து குரூப் டிஎன்பிஎஸ்சி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் அறிக்கை விட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோவை போட்டிருக்கோம், ரிவைஸ்டு அன்வல் பிளானர். அப்படி ரிவைஸ்டு அன்வல் பிளானர்னு விடும்போது குரூப் டூ, குரூப் டூ ஏவுக்கு வந்து, அதாவது குரூப் டூவுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, நம்மளுடைய ஏஇஇ எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ கிடையாது. இதனால் இன்டர்வியூ மூலமாக நடக்கக்கூடிய அந்த கால நேரம் வந்து இல்லாமல் தேர்வு முறைகள் வந்து மிக வேகப்படுத்தி அதனால் வந்து மிக மிக விரைவாக போஸ்டிங் போட்டுடலாம், ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை மாறும் அப்படின்னு வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி நினச்சி சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க இவங்க ராமதாஸ் ஐயா வந்து அதை வரவேற்று அறிக்கை விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் மட்டும் இந்த இன்டர்வியூ தேர்வை நிப்பாட்டினது மாதிரி எல்லா தேர்வுகளுக்கும் இந்த இன்டர்வியூ வந்து எடுக்கணும், நேர்முக தேர்வு வந்து எந்த எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வர்றாரு. இந்த இன்டர்வியூ மூலம்தான் முறைகேடுகள் நடக்க அதிகமான வாய்ப்பு உள்ளது, அதனால் இந்த இன்டர்வியூ வந்து அகற்றப்பட்டால் தான் ஒரு நேர்மையான முறையான அந்த இதை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும், அப்போ தான் அந்த வேலை வந்து ஏழை நடுத்தர மக்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இதை பண்ணுறாரு. இதெல்லாம் விட அவர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலத்தில் பொறுத்தவரை அரசு பணிகளுக்கு நேர்முக தேர்வு கிடையாதான். அந்த மாநிலத்தை போல் தமிழகத்திலையும் குரூப் ஒன்று பணிகளுக்கும் நேர்முக தேர்வை நிரந்தரமாக நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அவர் சொன்ன சொல்லுவார் அப்படின்னா, ப்ரிலிமினரிஸ் எக்ஸாமு மார்க் வரும், மெயின்ஸ் எக்ஸாமு மார்க் வரும், நேர்முக தேர்வு இல்லை அப்படின்னா அது வந்து அந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸு டேரெக்டாக போஸ்டிங் போட்டுடலாம். இப்போ இன்டர்வியூனால் வரணும் செய்யணும் அந்த ஒரு மாதிரி இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேர்முக தேர்வு குரூப் டூ நிற்கிற மாதிரி குரூப் ஒன்று மற்ற எல்லா, அதாவது அந்த என்னென்ன இதுக்கு நேர்முக தேர்வு இருக்கோ எல்லா எக்ஸாமுக்கும் நீக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அது நேர்முக தேர்வு இருந்தால் அது மறைமுகமான இதை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு நம்மளுடைய ஆந்திரா சொல்கிறாரு. ஸோ ஆந்திர மாநிலத்தில் உள்ளது மாதிரியே இங்கேயும் எல்லா எக்ஸாமுக்கும் நேர்முக தேர்வு இல்லாமல் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு இதை வரணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத, ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு நேர்முக தேர்வு வேணாமா இல்லை வைக்கலாமாங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது எப்படின்னு நாம் பார்ப்போம். தேங்க்யூ.